ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படுற கட்டிகள், இந்த ஃபைப்ராய்ட்ஸ் குழந்தையின்மையை உருவாக்குமா? நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு இருந்தால் டாக்டர் உடனே ஃபைப்ராய்டுனால எனக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபைப்ராய்ட் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் சில பெண்களுக்கு ஃபைப்ராய்டோடய கூட கன்சீவ் ஆகவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னென்ன கண்டிஷனில் ஃபைப்ராய்டு குழந்தையின்மை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைப்ராய்டு என்பது கர்ப்பப்பையின் மஸ்குலர் லேயரில் உருவாகிற ஒரு வளர்ச்சி, அது ஒரு கட்டி. இந்த ஃபைப்ராய்ட் பொசிஷன் என்ன பொசிஷனோ அதுதான் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருக்கும். இந்த ஃபைப்ராய்ட் ஒரு சின்ன ஃபைப்ராய்டாக இருக்கலாம், ஈவன் 1 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட், ஆனால் கர்ப்பப்பைக்குள்ள ஒன்று இன்ட்ரா யூட்ரைன் ஆர் சப் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா கர்ப்பப்பையோட லேயர்ஸ் வந்து மியூக்கோசா, சப் மியூக்கோசா அப்படின்ற லெவலில் எண்டோமெட்ரியம், சப் எண்டோமெட்ரியம், மஸ்குலர், அவுட்டர் லேயர், இந்த மாதிரி 3 லேயராக இருக்கிறது. இந்த எண்டோமெட்ரியல் லேயருக்கு உள்பக்கமாக கேவிட்டிக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கரு உருவாகாது. இரண்டாவது, இந்த கர்ப்பப்பையின் எண்டோமெட்ரியத்துக்கு உள்பக்கமாக, சப் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அதாவது அந்த உள் சுவருக்கு உள்பக்கமாக இருந்தால் பல நேரங்களில் கரு ஒட்டி வளர்வதற்கு தடையாக இருக்கும். பல நேரங்களில் அந்த இடங்களில் ஒருவேளை உருவாகினா கூட அந்த நஞ்சு உருவாகும் போதெல்லாம் ப்ளீட் ஆகி அபார்ஷன் ரிஸ்க்கும் உண்டு. பல நேரங்களில் அந்த சுவர்களில் இன்பிட்வீன் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் சொல்லுவோம், இந்த ஃபைப்ராய்ட்ஸ் சில நேரம் குழாய், அந்த ஃபெலோபியன் டியூப் வர்ற இடத்துல ப்ரெஸ் பண்ணால் அதை பிளாக் பண்ணி குழந்தை பேர் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஸ்பெர்மால் போக முடியாது, எம்ப்ரியோவால் உள்ளே வர முடியாது. ஸோ இந்த பொசிஷனில் அந்த டியூப்ஸை பிளாக் பண்ணாலும் கருத்தரிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்து சில நேரங்களில் கர்ப்பவாய், அதாவது சர்விக்ஸ்லேருந்து இந்த ஸ்பெர்ம் உள்ள செல்வம் பாதை தடையாக இந்த ஃபைப்ராய்டு அழுத்தினதுன்னா அப்பையும் இது வந்து உள்ள செல்ல முடியாத நிலை ஏற்படும். சில நேரங்களில் இந்த ஃபைப்ராய்டு வெளிப்பக்கமாக இருக்கும், ஆனால் இதனால் என்னாகும்னா கர்ப்பப்பையோட பொசிஷன்ஸே மாறுபாடாகி விந்துக்கள் உள் செல்வதில் தடை ஏற்பட்டு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். பல நேரங்களில் இந்த ஃபைப்ராய்டு இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டைகள் வளர்ச்சி குறைபாடுகள் வரலாம், பெல்விஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு பிஐடி ஏற்படலாம், இந்த பிஐடினால் கருக்குழாய் அடைப்பாகவும் செய்யலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபைப்ராய்டு இருக்க பெண்களுக்கு கூட உடல் இருப்பதனாலேயும் இந்த குழந்தை பேர் பெறுவதற்கு தடையாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபைப்ராய்டு பொசிஷன், சைஸ், சில நேரங்கள் அதோட ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு தடையாக இருக்கும். அதுதான் குழந்தையின்மைக்கான காரணமாக இருக்கும். அதனை முறையாக லேப்ரோஸ்கோப், ஹிஸ்ட்ரோஸ்கோப் முறையில் எடுக்கும் பொழுது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும்.